எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலுமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. நேத்துக்கு அவர் சேலஞ்ச் பண்ணியிருந்தார் கதிர் சார், சூர்யாவை நாங்கள் எதுக்காக நீக்கணும்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த கொஸ்டின் அவர் கேட்டிருந்தார் கதிர், சூர்யாவை நாங்கள் எதுக்காக நீக்கணும் மெம்பர்ஷிப்லன்னு சொல்ல முடியுமா? அப்படி உங்களுக்கு சொல்ல முடியலன்னா உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் சொல்கிறேன். என்ன பதில்? உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் சொல்கிறேன். அப்போ தெரியாத பல விஷயங்கள், அவங்க நாலு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த விஷயங்கள் ஏன் நிர்வாகத்துக்கு கொண்டு வரல? அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு தானே நீ அந்த கேள்வி கேட்டேன். இப்போ சொல்கிறேன் சார், இந்த பத்திரிகை மூலமாக ஏன் சூர்யாவை தூக்குனாங்க அப்படின்னா, போன தடவை நடந்த எலெக்ஷனில் அவர் தப்பு பண்ணிட்டார் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு, அவங்க மறைச்சாங்கன்னா எனக்கு வராதா சார் விஷயம். போன தடவை நாசர் நின்னார், நாசர் சாருக்கு சூர்யா சார் போய் ஓட்டு போட்டார், தோத்துட்டார் நாசர் சார். இப்போ அவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, சூர்யா சாரே டப்பிங் யூனியன் மெம்பர், விஜய் சாரும் மெம்பர், சுத்தியாசனும் அவங்களும் மெம்பர், எல்லாரும் மெம்பர். ஆனால் அவங்கெல்லாம் படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டாங்க. ஆனால் சூர்யா சார் கண்டினியூஸாக இப்போ டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கார். மணிரத்னம் சார் படங்கள், மற்ற படங்கள்லாம் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போது தென்னிந்திய நடிகர் சங்கில் சூர்யா சாரோட பிரதர் கார்த்திக் சார், அவர் போட்டி போட்டு பொருளாளர் வந்துட்டார். விஷால் வந்து செயலாளராக வந்துட்டார். நாசர் சார் தலைவராக வந்துட்டார். இப்போது ஒரே ஒரு யூனியன் டப்பிங் யூனியன் தான். இதில் சூர்யா சார் போட்டி போட்டு அவர் தலைவராக வந்துட்டார்னா நம்ம பதவி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சூர்யா சார் சந்தா கட்டலன்னு தூக்குனாங்க. இப்போ அவன் சகோதரி கேட்ட அதே கேள்வி கேட்குறேன், இத்தனை பேருக்கு சந்தா கட்டின நீங்கள் ஏன் சூர்யா சார் கட்ட வேண்டியது தானே? ஓகேங்களா? சேத்ரன் இந்த கொரோனா பீரியடில் சூர்யா சார் நிறைய உதவி பண்ணார். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, யோசனை பண்ணி இல்லை இல்லை இப்போ நீக்கக்கூடாது, மறுபடியும் அவரை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. எப்படி சேர்த்தாங்க? கௌரவ உறுப்பினராக சேர்த்தாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கௌரவ உறுப்பினராக சேர்த்தாங்க. அப்போ கௌரவ உறுப்பினராக சேர்த்தா என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடவும் முடியாது, ஓட்டு போடவும் முடியாது. ஓகேங்களா? சொல்லுமா, கண்டிப்பாக சேர்த்துக்குவோம், கண்டிப்பாக சே. அது மட்டும் இல்லை, நானும் இங்கே சாந்தா நாங்கள் கட்டுவோம். ஏன் மற்றவங்களுக்குலாம் நீங்கள் கட்டினீங்கல்ல, கட்டி கணக்கு போட்டு காமிச்சிக்க, அது எங்கே போச்சுன்னு தான் நான் கேட்டுட்ருக்கேன். நாங்கள் கட்டுவோம். ஜோசப் விஜய் கட்டாததை நான் கட்டேன்னு சொன்னார் அவர், அப்போ சின்மையும் கட்டாமல் இருந்ததுனால விளக்கினாங்கன்னு சொன்னாங்களே, ரெண்டு கொஸ்டின் இல்லைங்க சகோதரி. சின்மைக்கு ஏன் கட்டலன்னு சொன்னாங்கல்ல, சின்மைக்கு அந்த சந்தா அவங்க கட்டியிருக்கலாம் இல்லை, ஏன் கட்டலை? இப்போ 15,000 ரூபா அவர் கொடுத்தார், சம் எக்ஸ் ஆர் ஒய் பர்சன் கொடுக்குறாரு, அந்த 15,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ரசீது கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அந்த ரசீதில் வந்து 289 அப்படின்னு ரசீது நம்பர் இருக்குது சார். நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு உங்கள் ரசீது கொடுத்தாச்சு. ஆனால் இந்த ரசீதில் நீங்கள் வாங்கின அந்த பணத்தை யார் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த 289 70 பேருக்கு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஜோசப் விஜய் பேர் வந்தது, ஸ்ருதிஹாசன் பேர் வந்தது, பின்னணி கூட கார்த்திக் பேர் வந்தது, சாய் ரவி ஏற்கனவே டப்பிங் யூனியன் தலைவராக இருந்தவர் அவர் பேர் வந்தது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இவ்வளோ பேருக்கு பணம் கட்டினதாக காமிச்சிருக்கீங்கள, இந்த ரசீது அவங்களுக்கும் போயிருக்கணும்ல, போட்டிங்கள்ல இந்த ரசீதை கொண்டு போய் ஜோசப் விஜய்கிட்ட கொடுத்தீங்களா? சார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக 200 ரூபா பணம் நாங்கள் கட்டியிருக்கோம், என்னங்க ரசீது அப்படின்னு கொடுத்தீங்களா? சுத்தியாசங்கிட்ட கொடுத்தீங்களா? சாய்ரவிகிட்ட கொடுத்தீங்களா? பின்னணி பாட கார்த்திகிட்ட கொடுத்தீங்களா? எங்கே போச்சு? அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த ரசீது போகாமல் அந்த பணம் எங்கே போச்சு? புரியுதுங்களா நான் கேட்குறது? இப்போ சகோதரி கேட்ட அதே கேள்வி தான், இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறாங்கல்ல, சென்மையை சந்தா அவங்க ஏதோ போய் சொல்லிட்டாங்க சார், லைஃப் மெம்பரு என்ன ஆர்டினரி மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டாங்க, சந்தா கட்டில் காலாவதியாச்சுன்னு சொல்லுவீங்கல்ல, ஏன் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கட்ட வேண்டியது தானே? ஏன் சென்மையை மட்டும் கட்டாமல் விட்டீங்க? இந்த விஷயங்கள் வந்து சென்மை மேட்ரு நான் எடுத்த போது கமிட்டியில் எல்லார் முன்னாடியும் தான் கேட்டேன். இதுக்கு என்ன, இது இன்னொரு முக்கியமான விஷயம், இதை பதிவு பண்ணணும். இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிய வந்தது ஊடகத்தின் மூலமாக தான். இவர் ஏன் அதை தடுக்காமல் விட்டாருன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சாரும் கதிர் சாரும் ஃப்ரெண்டு, நண்பர்கள், அதனால் அதை தடுக்காமல் விட்டாங்கன்னு அவங்க பேசினாங்க. இப்போவும் நீங்கள் எல்லோரும் போய் யூடியூப்பில் அவங்க பேசுகிறத எடுத்து பாருங்கள்.
அதை தான் நான் எடுத்துன்னு வந்து கேட்டேன். அதை பார்க்குறேன் 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 பார்க்குறேன்னாரு. அதுக்கப்புறம் போச்சு. மறுபடியும் ஊடகத்தின் மூலமாக தான் அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த மாதிரி எதுலேயுமே ஒரு ஒரு திட்டமிடல், உறுப்பினர்கள் நலன் சார்ந்து என்ன செய்யணும், உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யணும். சார் இப்போ சின்ன ஒரு விஷயம் கேள்வி கேட்குறேன் சார், இது இந்த இது மூலமாக அவங்களை கேட்குறேன். இப்போ இந்த பில்டிங்கை இடிச்சிட்டாங்க, அதுவும் ரவி அண்ணன் தலைவராக இருக்கும்போது இடிச்சிட்டாங்க. அது நம்ம டப்பிங் யூனியனுக்கு அவமானமாக இல்லையா? நான் உங்ககிட்ட இதன் மூலமாக கேட்குறேன், இது அவமானம், எவ்வளோ பெரிய அவமானம். சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷருடைய தலைமையில் ஒரு யூனியன் இயங்கும்போது அதை இடிக்கிறாங்க, அது அவமானம்.